சொல்லிட்டு இருக்கும்போது சத்தம் போட்டு சிரிச்சிடாதீங்க, அவர் பயந்துருவார். இனியா நம்ம உருக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கான், அவர் வாட்டி சிரிக்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி நன்றாக வாய் விட்டு சிரித்து இந்த நிகழ்ச்சியை நீங்க ரசிச்சு கேட்கணும். காரணம், இந்த நிகழ்ச்சியில் பேசப்படுகின்ற தலைப்பு நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை மையமா வச்சு பேசுறோம். அதுல சில ஒன்று ரெண்டு கற்பனையா பேசுவான். கற்பனையா பேசினா தான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசனுடைய நடிப்பு வந்து நம்ம வாழ்க்கைக்கும் அவருடைய நடிப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. காரணம், ஒரு படத்தில் அவர் தங்கச்சிக்கிட்ட பேசுறத கூட சிவாஜி கணேசன் எப்படி பேசுவாரு, அப்பா ஓ அண்டே வந்திருக்கப்பா, உடைய பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா, உடைய பார்க்காம இருக்க முடியலையம்மா அப்படிம்பாரு. யாராவது உங்க தங்கச்சிக்கிட்ட என்னைக்காவது இப்படி பேசிருக்கீங்களா? நாளை காலையில போய் பேசி பாருங்க, ஒரு முயற்சி எடுத்து காலையில எந்திரிச்சோன்னா உங்க தங்கச்சியை கூப்பிட்டு, அப்பா ஓ அட்டே வந்திருக்கப்பா, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னா உங்க தங்கச்சி பார்க்க, நேற்று வரைக்கும் எங்க அண்ணன் நல்லாத்தான் இருந்தாரு, இந்த திண்டுக்கல் காரையும் வந்து பட்டிமன்றம் போட்டு எங்க அண்ணனை இப்படி மண்டலாக்கி விட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஆனா சிவாஜி கணேசன் படத்துல பேசினார்னா நல்லா ஜாலியா கேட்கிறான். வாழ்க்கையில அதே மாதிரி பேசினாக்க நம்மளுக்கு பட்டம் வேற மாதிரி கிடைக்குது. ஆனா சிவாஜி கணேசன் நடிச்சதை எப்படி ரசிச்சு பார்த்தோம். பாசமலர் படத்துல அந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில சாவித்திரி அவரும் நம்ம ஒன்னாம் கிளாஸ் பாட்டை சொல்லி அழுதுகிட்டே நடிப்பாங்க. கைவி சம்பா கைவீசு கடைக்கு போகல கைவீசு, கூட்டத்துல பாத்துக்கிட்டு இருந்த பொம்பளை எல்லாம் பாருக்க அவனு கூட சேர்ந்து அழுதுச்சு. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பார்த்தா இளவு வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு. எங்கடி போயிட்டு வரீங்க அப்படின்னா, படம் பார்த்துட்டு வர்றான் அப்படின்னா, இப்படி ஏன் கண்ணு வீங்கி போய் கிடக்குது. ஆனா அந்த படத்தோட சேர்ந்து ரசிக்க வச்சார். அந்த மாதிரி இங்க ஒரு சில இடங்கள்ல தான் அப்படி உருக்கமான விஷயங்கள்லாம் வருமே ஒழிய, மற்றது முழுவதும் நமது வாழ்க்கையை பற்றிய நகைச்சுவையான எளிமையான சிந்தனைகள் மிகுந்த ஒரு தலைப்பு. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுக்கும் ரெக்கார்டிங்க்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களை நல்லா கேட்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்காக வந்திருக்கேன். உட்காந்துருக்கவங்கள ஆண்கள் பெண்கள் ரொம்ப கலந்து பிரித்து அழகா உட்காந்துருக்கிறீங்க. ஆண்களுடைய மனநிலைக்கும் பெண்களுடைய மனநிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பார்த்துருப்பீங்க, ஆண்கள்லாம் வந்து உடனே முடிவு எடுத்துருவாங்க, அந்த முடிவை உடனே மாத்திக்கிடுவாங்க. ஆனா பெண்கள்லாம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா சாமானியமாக எடுக்க மாட்டாங்க, எடுத்தாலும் அதிலிருந்து மாற வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பெண்களை. ஒரு சேலையை கடையில் எடுக்க போயிட்டு ஒரு அம்மா என்னைக்காவது சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்ததாக சரித்திரம் உண்டா? தீபாவளிக்கு போயிருப்பீங்க துணி எடுக்கிறதுக்கு, குடும்பத்தோடு கூட்டி போயிருப்பாரு. அந்த அம்மா அந்த கடைக்காரனை படுத்துகிற பாடு இருக்கே, அந்த பெரிய பூவா எடு அப்படின்னு. பெரிய பூ இருக்கிற சேலையை பூரா குமிச்சிருவேன் இமயமலை மாதிரி, இது ரொம்ப பெருசாக இருக்கும், சின்ன பூவா எடு அப்படின்னு. சின்ன பூவா எடுத்து அது ஒரு இமயமலை மாதிரி குமிஞ்சு கிடக்கும், இது ரொம்ப பெருசா இருக்கு, இது ரொம்ப சின்னா இருக்கு, மீடியமா எடுங்க அப்படின்னு. இந்த கடையில இருக்க சேலை பூரா குமிஞ்சிடும். அவ்வளோத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்லும் தெரியுமா, ஒன்றும் சரியில்லை, அடுத்த கடைக்கு போகலாமாக்கா அப்படின்னு. அந்த கடைக்காரன் எச்சி நாய் மாதிரி பார்ப்பேன் அப்படியே, இவ்வளவு நேரம் பார்த்துப்பட்டு அடுத்த கடைக்கு போகுதுகளே அப்படின்ட்டு. அதனால தான் கூட போய் நிற்கிற ஆம்பளை கொஞ்ச நேரம் நின்று நின்று பார்ப்பேன். இதுகளோட நின்னோம்னா நம்மளுக்கு பொறுமை இழந்து போயிரும்ட்டு வெளியில் வந்து சீரட்டை குடிச்சிக்கிட்டு இருங்க, அதை எடுத்துகிட்டு வரட்டும் மெதுவாக அப்படின்ட்டு. அங்கே நான் இன்னொரு ஆள் வாங்க பிறதா ரெண்டு அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு. வீட்டில் பொம்பளை ஆள் துணி எடுத்துக்கிட்டு இருக்குது, அது எப்போ முடியும்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. எங்கால் ஒரு மணிக்கு போனாயா, இன்னும் வரல அப்படின்னா, நீ அதே கேஸ் தானா அப்படின்னு சொல்லும் போதே அந்த அம்மா வந்துடும், எடுத்துட்டு ஆடி அப்படின்னு கேட்பார். இல்லை அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு. உடனே இவ்வளோ நேரம் அப்புறம் என்னத்துக்கு பார்த்தேன், சரி வா போகலான்னு பின்னாடியே போவார். ஒன்று இருந்தாள் போங்க பிரதர், நானும் அடுத்த கடைக்கு வர்றேன், எங்கால் மட்டும் எடுத்துருவோம் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு ரெண்டும் சேர்ந்து அடுத்த கடையில் போய் அந்த அம்மா துணி எடுக்கும்போது இவர் கூடையே நிற்பார். நம்ம வெளியே போனால் தான் ரொம்ப லேட் பண்ணுதுக்கன்ட்டு கூடையே நின்று இப்படியே பார்க்க பார்த்துட்டு, அந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு சேலை எடுத்துரும் அந்த அம்மா. இவன் ஆம்பளை பேசாமல் வாயை வச்சுக்கிட்டு இருந்திருந்தான்னா அவனுக்கு நிம்மதியாக வந்திருப்பேன். இவர் உடனே அவருடைய கருத்தை சொல்லுவார், இந்த சேலை உன் நிறத்துக்கு அவ்வளவு மேட்சாக இருக்காது,
அந்த அதுதான் வந்து உன் நிறத்துக்கு பொருத்தமாக இருக்கும்ட்டு ஒரு வார்த்தையை விட்டுருவேன். அதை அந்த அம்மா பிடிச்சிக்கிறேன். இதை எடுக்காட்டி என் மனசு ரொம்ப வேதனைப்படும், அதை எடுக்காட்டி உங்கள் மனசு ரொம்ப வேதனைப்படும், ரெண்டையும் எடுத்துக்கிறட்டா அப்படிங்க. அப்போ தான் தலை தலையாக அடிச்சுக்கிடுவேன். அந்த கருத்து எனக்கு தேவையா? என் பாட்டுக்கு இருந்தேன், இப்போ மாட்டிக்கிட்டேன்ல அப்படின்ட்டு ரெண்டுக்கும் சேர்த்து பில்லை கொடுத்துட்டு கூட மகனை கூட்டி போயிருப்பார். அவன் எப்பா எனக்கு அப்படின்னா, வாடாடே வாடா பிளாட்ஃபாரத்தில் கடை ஓட்டிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு. பிளாட்ஃபாரத்து கடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சட்டை பனியன் அன்றாயிரி ஜட்டி தான் விற்பாங்களே ஒழிய சேலை விற்க மாட்டேன். அது யாருக்குன்னா அந்த நம்மளை மாதிரி நொந்து போன ஆம்பளைகளுக்குன்னே 20 ரூபாய்க்கு ரெண்டு சட்டை ஒடியா 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 ஒடியான்ட்டு சட்டை வேட்டி பேண்ட்டு தான் விற்கும். காரணம் என்னன்னா, அந்த துணி கடையில் நொந்து போன ஆம்பளைகளை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் அந்த பிளாட்ஃபாரத்தில் அம்புட்டு கடை தீபாவளிக்கு முந்தின நாள். இது மாதிரி ஒரு சேலை எடுக்கிறத கூட நிதானமாக பொறுத்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஆண்கள்லாம் அவ்வளவு நேரம் வந்து ஒரு சட்டை எடுக்கிறதுக்கோ பேண்ட் எடுக்கிறதுக்கோ நேரம் செலவழிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ரெண்டும் கலந்த ஒரு கூட்டம் வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை எளிமையாகவும் நகைச்சுவையாகவும் சொல்வார்கள் என்று சொல்லி பட்டிமன்றத்தை இப்பொழுது முறையாக அந்த நடுவருடைய ஆசனத்திலே அமர்ந்து நான் தொடங்க போகிறேன். எனவே இந்த பட்டிமன்றத்தை நீங்கள் நன்றாக ரசித்து உங்களுடைய சிரிப்பொலிகள் அவ்வப்போது இந்த தொலைக்காட்சியினுடைய பதிவிலே இடம்பெறும்படி நன்றாக ரசித்து நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி பட்டிமன்றம் இப்பொழுது முறையாக தொடங்குகிறது என்று உங்கள் முன்னால் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். தை பொறந்த வழி பொறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், தை பொறந்தா வழி பொறக்கும் தங்கமே தங்கம், தை பொறந்தா வழி பொறக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சியான மனநிலையுடன் தான் விவசாயத்தில் செலவழித்த உழைப்பிற்கெல்லாம் மக்கள் அனைவரும் பலன் காணக்கூடிய இந்த தை திங்கள் நாளில் மகிழ்ச்சியான மனநிலையுடன் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளின் நல்வாழ்த்துக்களை எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, இன்று திருவிழா நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையானது பணமா குணமா என்ற தலைப்பு. இந்த தலைப்புக்கு, இந்த கேள்விக்கு முடிவு காண்பது என்பது ஆதிகாலத்திலிருந்து முடிவு காணப்பட முடியாத ஒரு கேள்வி. பணம் என்று மனிதன் கண்டுபிடித்தானோ அன்றிலிருந்து உருவான கேள்வி. மகிழ்ச்சியான வாழ்க்கையை எது தீர்மானிக்கிறது என்பது. அதனால தான் வந்து இந்த பணத்தை பற்றி நிறைய பாட்டு பழைய காலத்திலிருந்தே படிச்சிருக்காங்க. ஒரு பி வி சின்னப்பா பாட்டு கூட இருக்கு, செல்வமே சுக ஜீவாதாரம் திருமகள் அவதாரம், மேலாம் செல்வமே சுக ஜீவாதாரம் திருமகள் அவதாரம் அப்படின்னு. அந்த செல்வத்துக்குனே ஒரு கடவுளை வேற உருவாக்கி வச்சிருக்கோம், லட்சுமின்னு சொல்லி. அந்த செல்வம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஜீவாதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை சேர்க்கறதுக்காகத்தான் மனுஷன் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படாத பாடுபடுறான். ஒரு வீட்டில் வந்து மகிழ்ச்சிங்கிறத தீர்மானிக்கிறது எது அப்படிங்கிறத நம்ம வீட்டை பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு வீட்டை நீங்கள் காலையில் பாருங்கள், ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற வீடு எப்படி இருக்கும்னு. நரகத்தை பார்க்கணும்னா நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை. இந்த ரெண்டு பேர் வேலைக்கு போகிற வீட்டை காலம் காத்தால பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கும். அவர் வீட்டுக்காரர் அவர் தான் என்னமோ இந்த உலகத்தில் நிலநாட்டுறவர் மாதிரி அவர் குளிச்சு விட்டு தலையை தவட்டிக்கிட்டு, இந்தா புலப்பட்டுருக்கேன்ல சீக்கிரம் கொண்டாடி சாப்பாடா அப்படின்னு. அந்த நேரத்தில் அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பெரிய வயலுக்கு தலையை தவட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன், ஒருங்க இவன் தலை காய வேணாம் அப்படின்னு. அவன் தலை காஞ்சா என்ன செத்து போனா என்ன, சோத்த போறி நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கும்போது சின்ன பைய வருவேன், எப்பா எங்கள் வாத்தியார் நோட்டுக்கு 5 ரூபா கேட்டார், உங்கள் வாத்தியாரெல்லாம் பெட்டணும்டா அப்படிம்பார், நீலாம் பிள்ளையா எதுக்குடா நீ வந்திருக்க அப்படின்னு. அவர் தான் பெற்றிருக்காரு. அப்புறம் பிள்ளையான்னு கேட்டால் அவன் என்ன பதில் சொல்லுவேன், நீ தானப்பா பெத்தன்னு கேட்பான் திரும்ப. ஆனால் அந்த நேரத்தில் கேட்குறதுக்கு அவனுக்கு அந்த யோசனையும் வராது.
அந்த தலையை தோட்டி விட்டுக்கிட்டு அந்த அம்மா அந்த வலது கையில ஒரு வேலை வாக்கு, இடது கையில இந்த அப்படி காப்பி அப்படி ஆத்திக்கிட்டு இருக்கேன். யாருக்கு? சின்ன பையில குடுக்கறதுக்கு. அந்த காப்பி அப்படி ஆத்திட்டு திரும்ப அதுக்குள்ள அவர் வருவாரு. டிஃபன் கேரியர்ல சோறு போட்டாச்சா? டிஃபனை எடுத்து நீங்க தான் போட்டா என்ன அப்படின்னு. நான் எனக்கு 1000 சிந்தனையில இருக்கேன், இந்த டிஃபன் கேரியரை போடுறதானே எனக்கு வேலை. அந்த நேரத்துல தலை காஞ்சிருச்சு, சீவி விடுமா அப்படின்ட்டு வரேன். இதுல பொம்பளை பிள்ளையில பெத்த அம்மானா அதை விட அந்த தலையை ரெட்டச்சடையை போட்டு அதுகளுக்கு பின்னிக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு படுற பாடு பரிதாபமா இருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு 25 கை இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல. இதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த காலையில அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த குடும்பம் பரப்பிட்டு போறப்ப இவ்வளவு அவஸ்தப்படுது. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாயந்தரம் எல்லாம் வேலை முடிஞ்சு பள்ளியோட முடிஞ்சு வீட்டுக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? அது ஒரு டைப்பாக இருக்கும் பார்க்குறது. உள்ளே அந்த அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து இப்படி தலை எப்படியே அது இப்படி உக்காந்துருக்கேன் டிவி முன்னாடி. இவ்வளோ நேரம் அந்த ஃபைலு அது இது டைப்ரைட்ரு இதையே பார்த்து பார்த்துட்டு டிவியை வந்து உட்காந்துருக்கேன். அந்த நேரத்தில் பையன் வந்து புஸ்தத்தை கீழே போடுவேன், இன்னொரு பொம்பளை பிள்ளை வந்து புஸ்தத்தை கீழே போட்டு டிவி பார்க்கலாமா அப்படின்னு. உன்னை யார் டிவிக்கு இங்கே வர சொன்னது? படிடி போய் அப்படின்னு. ஆ, நீ மட்டும் பார்க்குற அப்படின்னு. சாயங்காலம் பாரு, காலையில் எதை பற்றி பிரச்சனை, சாயந்தரம் இந்த டிவி நீ பார்க்குறதா நான் பார்க்குறதா பிரச்சனை. இந்த மாதிரி சாயந்தரம் ஒரு நேரம் முடிஞ்ச பிற்பாடு மனம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரம். அந்த மாதிரி ஒரு நேரம் வந்து ரொம்ப அபூர்வம் ஒரு மனுஷனுக்கு. அந்த மாதிரி நேரத்தை தான் வந்து மகிழ்ச்சியான நேரம்னு சொல்கிறோம். இந்த மகிழ்ச்சியை தீர்மானிப்பது பணமா குணமா என்பது தான் இன்றைய கேள்வி. ஒரு மனிதனுடைய உடம்பை எடுத்துக்கிட்டிங்கனாலே வலது பக்கம் இடது பக்கம்னு தனியாக பிரிச்சிடலாம். அதில் அந்த வலது பக்கத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள், வலிமையான பக்கம் வலது பக்கம்தான். ஒரு பெரிய வெயிட்டை தூக்கணும்னா அந்த வலது கையில் தான் தூக்கும், இடது கையில் தூக்க முடியாது. இடது பக்கம் பூரா உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய பகுதி இந்த இடது பக்கம். அதைத்தான் ஒரு மனிதனுடைய உடம்பில் இடப்பக்கத்தை பெண் பக்கம் என்றும் வலது பக்கத்தை ஆண் பக்கம்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டில் சுத்தப்படுத்துகிற வேலையெல்லாம் பாருங்கள் யார் செய்வானா, பெண்கள் தான் செய்வாங்க. விளக்கு மாத்திரத்தை கூட்டுறது, வீடு கழுவி விடுறது, அது இது. அதே மாதிரி வீட்டினுடைய வலிமையான வேலையெல்லாம் ஆம்பளை தான் செஞ்சுட்டு இருப்பான். வெள்ளை அடிக்கிறது, வீடு கட்டுறது, செங்கல் வாங்கி போடுறது, அது வாங்கி போடுறது, இது வாங்கி போடுறது. அதே மாதிரி நகைகள்லாம் மோதிரம் பாரு, இடது கையில் தான் போட்டிருப்பான் முக்கியமான மோதிரம், அது இதெல்லாம். அதே மாதிரி வீட்டில் நகை போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு உடம்புல கூட வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு தனியாக பிரித்து அதில் ஆண் பக்கம் பெண் பக்கம். அதனால தான் சிவபெருமான் கூட பார்வதியை இடது பக்கத்தில் தான் கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சார். பாதியை கொடுத்தாரு, வா இங்கே வந்து உட்காரு. ஏன் இங்கிட்ட உட்கார வைக்கிறது? என்ன வலது பக்கத்தில் கொடுத்தாக்க என்ன ஆயிரும்னா அந்த அம்மா பவர்ஃபுல் ஆகி போயிடும், அப்புறம் 7.5 ஆகி போயிடும் குடும்பத்தில் அப்படி. அதனால தான் இடது பக்கத்தை விவரமாக அந்த புராணத்தை கூட பொய்யை கூட தெளிவாக சொல்லியிருக்கான் நம்பால் இடது பக்கம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி மகிழ்ச்சியை தீர்மானிப்பது எது அப்படிங்கிறதான் இன்றைய கேள்வி. ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி மட்டும் இதில் இல்லை, ஒரு நாட்டினுடைய மகிழ்ச்சி, ஒரு ஊரினுடைய மகிழ்ச்சி, எல்லாத்தையும் தீர்மானிப்பது பணமா குணமா பேச போகிறாங்க. இந்த பணம் கண்டுபிடிக்காத முன்னாடி எப்படி இருந்திருப்பான் நம்பால் யோசனை பண்ணி பாருங்கள். பணமே கண்டுபிடிக்காத முன்னாடி ஆதி மனிதனுடைய வாழ்க்கை, அவனுக்கு பணம்னா என்னன்னே தெரியாது. கிடைக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் எப்படி கோவப்பட்டிருப்பான், எப்படி அழுதுருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம சிந்திச்சோம்னா வினோதமாக இருக்கும். மனிதனுடைய குணங்கள் உருவானது எப்படி அப்படிங்கிறத யோசிக்கிறேன். எத்தனை விதமான குணங்கள், ஒரு விலங்குகள்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களில் பாதி மனுஷன்கிட்ட இருக்கிறத பார்த்துருக்கோம். நாய்கிட்ட இருந்து நன்றியை பழகுனா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான குணத்தை பழகிட்டு வந்திருக்கான். ஒரு பஸ்ஸில் ரெண்டு பேர் நின்றுட்டுருப்பான், ஒரு ஆள் நச்சுன்னு காலை மிதிச்சிருவார். உடனே என்ன சொல்கிறான், கால் இருக்கு தெரியலையா அப்படிமா. உடனே அவரு நடுவில் காலை வச்சா மிதிக்காம இப்படின் கொஞ்சம் வாங்கல அப்படிம்பாரு. உடனே சாரி சார் என்ன ஏன்னா அந்த ஆள் மிரட்டணும்னா இவன் பணிஞ்சிருவேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நடக்கும், காலை நச்சுன்னு ஒரு ஆள் மிதிப்பாரு. உடனே கால் இருக்கு தெரியலையா அப்படின்னு, சாரி சார் என்னடா சாரு, காலை நீ மிதிச்ச கையை ஒடிச்சு விடுவேன் அப்படிமா. ஒரு ஆள் எகிறனா இவன் பணிஞ்சிக்கிருவேன், இவர் எகிறினார்னா இவர் பணிஞ்சிக்கிறார். இது எங்கேருந்து பழகுனது தெரியுமா? நாய்கிட்ட இருந்து. ரெண்டு நாய் தெருவில் சந்திச்சுக்கிறேங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு நாய் அப்படியே டெஸ்ட் கொடுக்கும் அப்படிங்க, இன்னொரு நாய் பண்ணுச்சுன்னா அவர் அப்படி ஓடிடுவார். காரணம், இந்த நாய் நம்மளை விட பவர்ஃபுல்லான நாயின்னு தெரிஞ்சோன்னா அவர் வாழை மடக்கிட்டு ஓடிடுவார்.
அதே மாதிரி இன்னொரு நாய் வந்து டெஸ்ட் கொடுக்கும் அப்படின்னா. ஏன் தெரியுமா? அது மோசமான வலிமை குறைந்த நாயின்னு இவர் எகிருவார். நாய்கிட்ட இருந்து இந்த பழக்கத்தை பழகிருக்கான். இதைத்தான் வந்து கொட்ட கொட்ட வந்து குனிய வைக்கிறான் நம்பாள். ஒரு ஆள் அப்படி பணிஞ்சான்னு அவன்கிட்ட இருந்து நிம்முறது. இந்த குணம் பார்த்துருப்பீங்க, விலங்குகள்கிட்ட இருந்து படிச்சுட்டு வந்த குணம் நல்ல குணமாக எடுத்துக்கானாக்கா அதுகிட்ட இருக்க மோசமானதை பழகிட்டு வர்றது. அதே மாதிரி மனிதனுடைய குணங்கள் உருவானது இப்படி தான். கோவப்படுறது எப்படி? எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு கோபம் வரும் யோசனை பண்ணி பாருங்கள். நமக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு யோசனை பண்ணி பார்க்கணும். சில பேர்த்துக்கு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும். ஒரு பஸ்ஸு லேட்டாக வந்தால் கூட பக்கத்தில் இருக்கவனை பிடிச்சி நாய் மாதிரி கத்திக்குவேன். 10 மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸு பாரு சார், சார் 10:05 சார், இன்னும் வரல சார், 5 நிமிஷத்துக்கு அந்த ஆள் அழிச்சேன் நாயாக மாறிடுவார். சில பேர் 10 மணிக்கு வர்ற பஸ்ஸு 10:45 வரும். பஸ்ஸுன்னா இப்படி தாயா வரணேன். ஒரு 1/4 நேரம் எவ்வளோ ஜாலியாக பொழுது போச்சு பார்த்தியா. இந்த பஸ் ஸ்டாண்ட் அனுபவம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிமா? அவனுக்கு 5 நிமிஷம் கொடுமையாக போயிடுச்சு, இவனுக்கு 1/4 நேரம் மகிழ்ச்சியாக போயிடுச்சு. மகிழ்ச்சிங்கிறத தீர்மானிக்கிறது அவன் அவனுடைய மனசு தான். ஒருத்தனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னொருத்தனுக்கு வேதனையாக போயிருக்கு. அதனால தான் இதில் வந்து பணம் இருப்பவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பார்களா பதில் சொல்லுவாங்க. அதனால் நல்ல குணம் இருப்பவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்களா அதையும் யோசனை பண்ணி பார்க்கணும். பேசுவாங்க பணமா குணமா, அருமையான தலைப்பு. பறவைகள் பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. நம்ம இது தோட்டத்தில் ஏகப்பட்ட பறவைகள்லாம் பார்க்குறேன். அதுக்கு பேங்க்கில் பணம் போடுறது கிடையாது, செக் புக் எழுதுறது கிடையாது, கூலி வாங்கிறது கிடையாது, வேலை செய்கிறது கிடையாது, ஆனால் ஜாலியாக இருக்குது. சாயந்தரமாக ஒரு பெரிய ஆலமரத்தில் அந்த சவுண்டுகள்லாம் கேட்கும் பார்த்துருப்பீங்க. கே 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 கா கே கே கு 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 இந்த சவுண்டு என்ன சவுண்டுன்னு நினைக்கிறீங்க? அதில் வந்து எல்லாமே மகிழ்ச்சியான சவுண்டுன்னு சொல்ல முடியாது. நிறையா எரை தேடிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த அம்மாவை அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக, வெரி குட் மதர், இப்படி தான் கொண்டு வரணும், வெரி குட் அப்படின்னு சத்தமாக ஜாலியாக இருங்க. அதே சவுண்டுக்கு இடையில் இன்னொரு வகுத்தறிச்சலான சவுண்டு இருக்கும். வெளியில் சுற்றிட்டு வந்த பறவை ஒன்றுமே இல்லாமல் அந்த கூட்டுக்குள்ளே திரும்பி போச்சுன்னா அந்த குஞ்சுகள் என்ன நினைக்கும்? அவங்க அம்மாவை, நீலாம் ஒரு அம்மாவா, எதுக்கு இத்தனை முட்டை ஓட்டு எங்களையெல்லாம் பொறிச்ச, போயிட்டு சும்மா வந்திருக்கப்ப எங்களுக்கு பசிக்கும்ல அப்படி. இந்த சவுண்டெல்லாம் சேர்ந்து தான் அந்த சாயந்தரத்தில் அந்த மரத்துக்குள்ளே இப்படி கியா 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 கியான்னு கத்தும். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு 9 மணி ஆனால் அப்படியே காமா சைலண்ட் ஆயிரும். காரணம், வகுத்தறிச்சில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது, மகிழ்ச்சியை ரொம்ப நேரம் வெளிப்படுத்த முடியாது. இதே மாதிரி தான் ரூபாய் இருக்கிற இடத்துலையும் சரி, ரூபாய் இல்லாத இடத்துல கூட அந்த பிரச்சனைங்கிறது உருவாயுது. மரத்தில் பாரு, பணம்னா என்னன்னு தெரியாத பறவைகள்கிட்ட கூட பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி மனிதன் 1008 பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு நம்பிக்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த நம்பிக்கையை அதிகப்படுத்துகிற நிகழ்ச்சியாக இது இருக்கணும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை தீர்மானிப்பது பணமே குணமே. இது யாருக்காக பேசப்படுகின்ற தலைப்புன்னா, இப்படித்தான் வாழணும்னு ஒரு வரமுறை வச்சிருக்கான் பார், அவனுக்கு தான் இந்த தலைப்பு சுகமாக இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம்ன்றவனுக்கு வந்து இந்த தலைப்பு பிரயோஜனமே படாது. காரணம், அவனுக்கு வந்து இப்போ இதை பற்றியே தெரியாது. அவனுக்கு ஒரு ட்ரெயினில், ரயில்வே ஸ்டேஷனில் 2 பேர் இன்னும் பேசிகிட்டு இருக்கான். அந்த ட்ரெயினில் போகாத, 125 ரூபா டிக்கெட்டு. இந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சரு 42 ரூபா தான் இருக்கான். எந்த ட்ரெயினில் போனால் எனக்கு என்ன அப்படின்னா, ஏயா சொல்கிறேன்ல 70 ரூபா மிச்சப்படுத்துறதுக்கு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு. எந்த ட்ரெயினில் போனாலும் எனக்கு ஒன்று தான் அப்படின்னாரு. ஏயா பணம் வசதியா அப்படின்னு, டிக்கெட்டு எடுத்தா தானே அப்படின்னு. அந்த ஆள் அவன் உலகத்தில் இருக்க எல்லா ட்ரெயின்லையுமே டிக்கெட்டே இல்லாமல் போகிறவன், அவனுக்கு போய் பணமா குணமானு பேசினா எடுபடுமா? அந்த மாதிரி ஆளுக்கு இது பிரயோஜனப்படாது. இப்படித்தான் வாழணும்னு ஒரு சட்டத்திட்டம் வச்சுருப்பான் சில பேர். இதுக்காகத்தான் நான் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சில பேர் அப்படி சொல்ல முடியாது. எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு, எனக்கு என்ன தெரியும், எங்கள் அப்பனை தான் கேட்கணும் அப்படிம்பாரு. இவன் வாழ்க்கையை பற்றி அவங்க அப்பனை தீர்மானிக்கிறது. அவங்க அப்பாவை கேட்டால் எதுக்கே பிள்ளையை பற்றி போட்டிருக்க, அவனை தான் கேட்கணும், எதுக்கு பிறந்தான்னு கேளு அப்படின்னு. அவனை பிறந்தான் தானா? இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சாட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு வாத்தியாரை பாரு, ஏயா பயலுக்கு பூரா அவன் வகுப்பில் ஃபெயிலாக போயிட்டுருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? எனக்குன்னே வந்து வெறும் குரங்கு பயலையாக விட்டுருக்காங்க சார், பக்கத்து கிளாஸில் வார் நல்ல பயலுக, அந்த வாத்தியார் நல்ல நல்ல ரிசல்ட்டாக கொடுக்குறாரு, எனக்குன்னு வெறும் அழிஞ்சு போன பயலெல்லாம் வந்திருக்கான், நான் என்ன செய்கிறது? அவர் மேலே இருக்கக்கூடிய தப்பை எந்த மனுஷனும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதனால தான் இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமான பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே இந்த தப்பை ஒத்துக்கிறாத தான். இன்றைக்கி பேப்பரில் பார்க்குறோம்ல, யார் ஒத்துக்கிறா?
இது பூரா எங்க இருந்து வந்துச்சு? அது அதுவாத்தையும் வந்துச்சு அப்படின்னு. எப்படி வரேன்? அதுவா அதுவா வருமா வீட்டுக்குள்ள? நடந்தா வரும் சொல்றோம்ல. அந்த மாதிரி யாருமே தனது தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த குணத்தையும் காணும். அதனால தான் இன்னைக்கு தேவையான ஒரு தலைப்பு என்று இதை தீர்மானித்திருக்கிறோம். மகிழ்ச்சியான வாழ்க்கையை தீர்மானிப்பது பணமா குணமான்? பணமே என்ற அணிக்கு இருவரும், குணமே என்ற அணிக்கு இருவரும் பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள்.